ஆன் சாட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ரெண்டு பெரிய ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து குக்கர்ல ரெண்டு விசில் வச்சா சீக்கிரம் வெந்துடும், இல்லைனா மைக்ரோவேவ்ல 4 to 5 minutes வச்சு எடுத்தா கூட வெந்துடும். ஸோ ரெண்டு பெரிய ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் ஒன்று பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு ஹாஃப் குக்கும்பர் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா வேணும்னாக்க, தேவையான அளவு உப்பு, 1 spoon சாட் மசாலா பவுடர், ஒரு 1/4 spoon உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், ஒரு 1/4 spoon ஜீரா பவுடர், ஒரு 1/2 lemon, அப்புறம் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ஓமப்பொடி எடுத்திருக்கேன். நீங்க வேணா மிக்சர் காரா பூந்தி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 spoon டொமேட்டோ சாஸ் எடுத்துக்க போறேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஆட் பண்றேன். இது பண்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் எல்லா இன்கிரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஜீரா பவுடர், சில்லி பவுடர், உப்பு அண்ட் சாட் மசாலா பவுடர் ஊத்த போறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜ்ல டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போறோம். இப்போ நம்ம கார்ன் மிக்ஸ் ரெடி ஆயிடுத்து. இனிமே சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஒரு பிளேட்ல கொஞ்சமா கார்ன் மிக்சர் எடுத்துட்டு கார்னிஷிங்க்கு நம்ம இந்த ஓமப்பொடி தூவ போறோம். இது சர்வ் பண்றதுக்கு முன்னாடி தான் தூவணும். முன்னாடியே நம்ம போட்டு வச்சுட்டா சாகி ஆயிடும். ஸோ மற்ற மிக்சர்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த ஓமப்பொடியை மட்டும் லாஸ்டா நம்ம மேலே தூவிக்கலாம். இப்போ சூப்பரான ஸ்பைசி கார்ன் சாட் ரெடி ஆயிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.